கோவை ரத்னபுரியில் செயல்பட்டு வரும் தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம் 2500 ரூபாய் விலை கொண்ட எளிய வாஷிங் மிஷினை அறிமுகப்படுத்தி அசத்தியுள்ளது. இந்த நிறுவனம் கிரைண்டர் உற்பத்தி செய்து வந்த நிலையில் தமிழக அரசு விலையில்லா கிரைண்டர் வழங்கியதால் அதன் விற்பனை குறைந்தது. இதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று யோசித்த நிறுவனம் மலிவு விலையில் வாஷிங் மிஷின் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. இதனை உரிமையாளர் முருகேசன் 1.5 ஆண்டுகள் முயற்சி செய்து மலிவு விலை வாஷிங் மிஷினை வடிவமைத்துள்ளார். அனைத்து தரப்பினரும் வாங்கக்கூடிய விலையில் உள்ள இந்த வாஷிங் மிஷினில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. குறைந்த அளவு தண்ணீர் தேவை மற்றும் குறைவான மின்சார தேவை இதன் முக்கிய சிறப்பம்சங்கள். 6 கிலோ 8 கிலோ என 2 அளவுகளில் வாஷிங் மிஷின் தயாரிக்கப்படுகிறது. குறைந்த எடை, சிறிய வடிவமைப்பு என்பதால் சிறிய இடத்தில் வைத்தே பயன்படுத்தலாம். கையாள்வதும் எளிது. 2500 ரூபாய் மற்றும் GST விற்கப்படும் இந்த வாஷிங் மிஷினுக்கு 1 ஆண்டு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. நேரிலும் ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை நடைபெறுகிறது. இந்த வாஷிங் மிஷினை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த அரசு உதவ வேண்டும் என நிறுவனத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த தொழில்நுட்பத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக குறைந்த மின்சாரம், அதாவது வந்து 6 கேஜ் மிஷினில் வந்து 130 வாட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 8 கேஜில் 165 வாட்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்கோம். இந்த மோட்டார்கள் வந்து மிக குறைந்த அளவு தான் மின்சாரத்தை இழுக்கும், அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தண்ணீர் வந்து ஒரு முறை பயன்படுத்தின தண்ணீரையே மறுபடியும் வந்து சோப் பவுடர் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து வெளியில் போயிட்டே இருக்காது, நாமளாக பார்த்து தண்ணியை வெளியே எடுத்து விட்டால் தான் அந்த தண்ணி வெளியே போகும். அந்த அளவுக்கு அதில் பண்ணியிருக்கிறோம். மேனுவலாக கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். மற்றபடி வந்து இதில் வந்து மற்ற மிஷின்கள் மாதிரியே தான், எல்லாமே துவைச்சிக்கலாம், அலாசிக்கலாம், ஃப்ரீயாக நம்மளே அதில் மிஷின்லேயே அலாசிக்கலாம். கையில் எடுத்து வெளியே எடுத்து காய போடணும், அது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இது விலை ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மற்ற மிஷின்களுடைய டாக்ஸியில், அதாவது வந்து GST இருக்கிற அமௌண்ட்டுக்கு இந்த மிஷினே வாங்கிடலாம் சார். 6 கேஜ் மிஷினில் 3 செட்டு துணி போடலாம், 3 பேண்ட்டு 3 சர்ட்டு அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி 8 கேஜில் 4 செட்டு 4 பேண்ட்டு 4 சர்ட்டு போடலாம். பெட்ஷீட்னால் ரெண்டுலேயுமே 100 பெட்ஷீட்டாக போடலாம். இந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து 7 நிமிஷத்துக்கு ஒருக்க எத்தனை தடவை வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு பெட்ஷீட்டாக. பெட்ஷீட்ங்கிற போது நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோ வெயிட்டுக்கு மேலே வந்துடும். புடவை போடுறதுன்னா 3-4 அந்த மாதிரி போடலாம். அது உள்ளே வந்து நாங்கள் இம்பலர்ஸ் ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்குறோம், அதில் வந்து சூடு வராது. ரெண்டாவது இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டைமர் கொடுத்துருக்குறோம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கொடுத்துருக்குறோம். இந்த மோட்டார் வந்து 30 செகண்டுக்கு ஒருக்கா ஸ்டாப் ஆகி 5 செகண்ட் வந்து நிற்கி, அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி சுற்றுறதுனால ஆஃப் ஆகி தான் ஓடுது. அதனால் ஹீட் ஆகிறதுங்கிறது வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் வந்து இந்தியாவில் யாரும் வந்து இந்த விலைக்கு கொடுக்கல, ஒன்று. ரெண்டாவது வந்து டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே வந்து எல்லா வேலை வெட்டிக்கு போகிறவங்களாகவே இருக்கிறாங்க, பட் அந்த அவசர கோலத்தில் எல்லாம் பண்ணும்போது துவைக்கிறது, புளிகிறது, காயப்படுறதுங்கிறதெல்லாம் வந்து நிறையான வேலை. அந்த டைமில் இதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குனால ஒரு குடும்பத்துக்கு உண்டான வேலைகளை இதில் முடிச்சிடலாம். இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.